வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக ஜனநாயக தேசிய கூட்டணி மனு தாக்கல் வன்னியில் தேர்தலை ஒத்திவைக்குமாறும் கோரிக்கை தமிழர் சார்பாக பெண் உறுப்பினர் நாடாளுமன்றம் செல்ல வேண்டியது அவசியம் யாழ்ப்பாண வணிகர் கழகம் கோரிக்கை உதய கம்மன் பிளவின் ஞாயிறு அரசியல் அருட் தந்தை காமினி குற்றச்சாட்டு இந்தி தினம் தேவையில்லை தமிழக முதல்வர் மோடிக்கு கடிதம் தலைவரின் மரணம் காசா போர் முடிவதற்கான ஆரம்ப புள்ளி என்கிறார் ஸ்டேல் பிரதமர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வன்னி தேர்தல் மாவட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக தேசிய கூட்டணி சமர்ப்பித்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராகவே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனநாயக தேசிய கூட்டணியின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி சிங்கம் உதயராசா மற்றும் இரண்டு வேட்பாளர்களினால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் வன்னி மாவட்ட தேர்தல் அதிகாரி உள்ளிட்ட சிலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் அனைத்து ஆவணங்களையும் முறையாக சமர்ப்பித்த போதிலும் தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை சட்டத்திற்கு முரணானது என மனுதார்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் தமது வேட்பு மனுவை நிராகரித்த வன்னி தேர்தல் அதிகாரியின் முடிவை இடைநிறுத்துமாறு அவர்கள் கோரியுள்ளனர் வழக்கின் முடிவு அறிவிக்கப்படும் வரை வெள்ளி தேர்தல் மாவட்டத்திற்கான வாக்கெடுப்பை நவம்பர் பதினான்காம் தேதி நடத்துவதற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது செலவு மற்றும் வருமான அறிக்கைகளை பேணுவதற்கு தனிநபரை நியமிப்பது பொருத்தமானது என பெட்ரோல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை தேர்தல் காலத்தில் முறையான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது செலவு மற்றும் வருமான அறிக்கைகளை பேணுவதற்கு தனி நபரை நியமிப்பது பொருத்தமானது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் கெட்டியராஜி தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வருமான செலவு அறிக்கைகளை வழங்குவதில் சில வேட்பாளர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை இந்த வேட்பாளர்களும் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அதனை நிவர்த்தி செய்யும் நோக்கிலேயே குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் கெட்டியராட்சி இதேவேளை தேர்தல் காலத்தில் முறையான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனநாயகம் சீர்திருத்த மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக் தெரிவித்துள்ளார் விதத்திலாவது ஒரு வேட்பாளர் தனது செலவு அறிக்கையை வழங்க முடியாவிட்டால் அல்லது அவர் தவறான தகவல்களை உள்ளிட்டிருந்தால் சட்ட நடவடிக்கையின் மூலம் மூன்று ஆண்டுகளுக்கு தனது அரசியல் உரிமைகள்

யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தீர்மானிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பெண் வேட்பாளர்கள் யாழ்ப்பாண வணிக கழகத்தினரை சந்தித்து ஈடுபட்டனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வன்னி மாவட்ட முன்னாள் போராளியான கருணாநிதி யசோதினி யாழ்ப்பாண மாவட்ட பெண் வேட்பாளர் சசிகலா ரவிராஜ் மற்றும் யாழ்ப்பாண வணிக கழகத்தின் தலைவர் இ ஜசேகரம் ஆகியோர் கலந்துரையாடினர் இதன்போது பெண் வேட்பாளரின் முக்கியத்துவம் பெண்களை அரசியலில் ஈடுபடுத்துவதன் நோக்கம் மற்றும் பெண்கள் ஏன் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பது பற்றி கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் கட்சியின் ஆதரவாளர்கள் போராளிகள் நலன்புரி சங்க தலைவர் ஈஸ்வரன் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுமம் முன்னாள் போராளிகள் யாழ்ப்பாண வணிகக் கழக உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ் மக்களுக்குரிய தலைமை தாங்கியவர்கள் அதை சரியான முறையிலே கொண்டு சேர்க்கவில்லை இதனால் தமிழ் மக்கள் இன்னும் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலேயே நாங்கள் தமிழ் மக்கள் இந்த இதிலே அழிவில் இருந்து நிறுத்தி தமிழ் மக்களுக்குரிய ஒரு முடிவுக்காக தாங்கள் பாடுபட வேண்டும் இதிலே குறிப்பாக பெண் பிரதித்துவம் கட்டாயம் இந்த பாராளுமன்றத்திலே தேவை என்பதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி காய்த்திருந்தார்கள் அந்த வகையிலே எம்மை பொறுத்தளவிலே இன்றைக்கு யாழ் வணிகர் கழகம் வந்து இந்த விடயத்திலே இன்றைக்கு யாழ்ப்பாண குடாநாட்டிலே குறிப்பாக நாற்பத்தி நான்கு அமைப்புகள் போட்டியிடுகிறார்கள் இருபத்தி மூன்று கட்சிகளும் இருபத்தொரு சுயேட்சை குழுக்களும் ஆகையால் என்று பெருமளவான போட்டியிடும் குழுக்கள் வந்தங்களை சந்திக்க இருக்கிறார்கள் சந்திப்பார்கள் ஆகையால் எங்கட நிலைப்பாடு என்னென்றால் இந்த விடயத்திலே நாங்கள் யாருக்கு ஆதரவு நாங்கள் வெளிப்படையாக இப்போது சொல்ல முடியாது எல்லோரும் தமிழ் மக்களுடைய அதாவது தமிழ் தேசியம் சார்பிலே போட்டியிடுகிறார்கள் தமிழ் தேசியத்தை வெல்ல வேண்டும் என்றதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள் ஆனையால் நாங்கள் எல்லோருடைய விடயத்தையும் கருத்தில் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் ஆனால் இருந்தும் பெண் பிரதித்துவம் நிச்சயமாக இந்த வருகின்ற பாராளுமன்றத்திலே தமிழ் மக்கள் சார்பிலே இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் ஒரு விருப்பமாக இருக்கின்றோம் உதயக்கம்மன் வில உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பேரழிவுடன் அரசியல் செய்யக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருத்தந்தை சிரில்காமினி பெர்னாண்டோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்து அரசியல் லாபம் தேடுவதற்காக உதியக்கம்மன் வில இந்த விடியத்தை கையில் எடுத்தாரா என சந்தேகம் அழந்ததாகவும் சிரில்காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஜ உயர்த்தஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குழுக்களை அமைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை அதன் காரணமாக உதய கம்பன் பில வேண்டுகோள் விடுத்துள்ள அறிக்கைகள் குறித்து நாங்கள் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை பிபித்ர உரிமைய தலைவரை தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என கோருகின்றோம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ஓய்வு பெற்ற சிரேஷ்ட காவல்துறை அதிபர் ரவி செனவர்ட நியமிக்கப்பட்டுள்ள குறித்தும்பிசேகர மீண்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறித்தும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தாக்குதல் பேரழிவு குறித்து பெருமளவு அறிக்கைகள் வெளியாகி உள்ளன குற்றப்பு பக்க சார்பற்ற விசாரணைகளை கண்டுபிடிப்பார்கள் என நம்பிக்கை கொண்டுள்ளோம் முன்னே அரசாங்கம் சானி அபிசேகரவை நீக்கிய பின்னர் இது குறித்த விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை தொடர்ச்சியான அரசியல் தலையீடுகளால் உயிர்த்தாயிறு தாக்குதல் விசாரணைகள் பாதிக்கப்பட்டன எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை அடிப்படை வைத்து அரசியல் லாபம் தேடுவதற்காக உதய கம்மன் இந்த விடியத்தை கையில் எடுத்தாரா என்ற சந்தேகம் அளிக்கிறது கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கத்தோலிக்க மக்களை மாற்றாமல் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிம்மல் லான்சா தெரிவித்துள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் கத்தோலிக்க மக்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவை நம்புகின்றனர் எனவும் நிம்மல் லான்சா தெரிவித்துள்ளார் நெர்கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே நிம்மல் லான்சா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இருபுறு தாக்குதல் மிகவும் உணர்ச்சிகரமான படியமாகும் எனவே இந்த தாக்குதல்கள் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என கத்தோலிக்க திருச்சபையும் கத்தோலிக்க மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது நாடகம் கத்தோலிக்க மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை நம்புகின்றனர் எனவே அந்த நம்பிக்கையை அவர் பாதுகாக்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை இருந்தது ஆனால் அவர் பதவியேற்ற பின்னர் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது நல்லாட்சியின் போதும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது ஊதிய முரண்பாடுகளை களைய குழுக்கள் நியமிக்கப்பட்டன பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதால் அடுத்த வருடம் முதல் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக முன்னர் மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்தது ஆனால் தற்போது தாம் சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக கூறவில்லை என்று அவர்கள் மறுக்கின்றனர் சுமார் எண்பது சதவீத அரச ஊழியர்கள் தேசிய மக்கள் சக்திக்கே வாக்களித்தனர் எனவே அவர்களை இந்த அரசாங்கம் ஏமாற்றக்கூடாது இலங்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பலமான அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நோக்கம் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் நுவரேலியா மாவட்ட வேட்பாளருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நுவரேலியா மாவட்டத்தில் தம்முடைய பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் மக்களுடைய வாக்குகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பலமான எதிர்க்கட்சியை அமைப்பதை விட பலமான அரசாங்கம் ஒன்றை எமது தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்க வேண்டும் என்பதே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நோக்கம் என மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் வாழ்கின்ற நுவரெல்லியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக ஐந்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வருவதாகவும் இந்த உறுப்பினர்களை எண்ணிக்கை குறைவடைந்தால் மலேகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவமும் குறைவடை அத்துடன் மக்களுக்கு சேவைகளை செய்துவிட்டு தாம் வாக்கு வருபவர்கள் நமக்கு வாக்களியுங்கள் பிறகு சேவையினை முன்னெடுப்போம் என கூறுகின்றார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு புதிதாக வாக்கு கேட்பவர்களை ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை காண்பது என்பது கடினம் எனவும் ஏனெனில் மக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் வருவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மக்களின் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவது இலகு எனவும் அதற்கு தீர்வினை மிகவும் ஒன்றை தாம் நிகழ்த்தி காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாரியளவில் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு முன்னர் இறுதி சந்தர்ப்பமாக ஞாபக மூட்டல்களை வழங்கியதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் சேபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் சட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புள்ள காரணத்தினால் குறித்த நிறுவனங்களின் பெயர்களை வெளிப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பாரியளவில் வரி ஏய்ப்பில் ஈடுபட்ட எட்டு தனியார் நிறுவனங்களை கடந்த தினங்களில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு அழைத்து வரிப்பணத்தை செலுத்துமாறி நினைவூட்டியதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் சோபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் சட்ட நடவடிக்கைகளுடன் உள்ள காரணத்தினால் குறித்த நிறுவனங்களின் பெயர்களை வெளிப்படுத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் வரியை ஏய்ப்பு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட அர்ஜின் அலோசியிடம் குறித்த வரிப்பணத்தை நீதிமன்றத்தின் வங்கிக் கணக்கில் பெற்றுக் கொள்வதற்கான சட்ட நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் வழக்கு தொடர்ந்தாலும் கூட செலுத்த தவறும் வரியை பெற்றுக் கொள்ளும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வழங்கப்படும் நிலையில் அர்ஜின அலோசியஸ் செலுத்த வேண்டிய தொகை எதிர்வரும் நாட்களில் நீதிமன்ற சட்டங்களின் அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மையினால் குறித்த பாலத்தினூடாக கனர வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக விதை அதிகார சபை அறிவித்துள்ளது இதனால் கனரக வாகன சாரதிகளை பரந்தனூடாக யாழ்ப்பாணம் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மன்னார் யாழ்ப்பாணம் வீதியில் அமைந்துள்ள சங்குபிட்டி பாலம் கனரக வாகனம் செல்ல முடியாத அளவு சேதமடைந்துள்ளமையினால் மறு அறிவித்தல் வரை கனரக வாகன சாரதிகள் நூடாக யாழ்ப்பாணம் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த வீதியூடாக பயணிக்கும் பேருந்துகள் பயணிகள் இறக்கி நடக்கவிடப்பட்டு வெறும் பேருந்துகளாக அதில் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சங்குப்பிட்டி பாலத்தில் அவசர திருத்த பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பாலத்தினூடாக கரரக வாகனங்களின் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது பாலத்தினூடாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நோயாளர்களுக்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் திருத்த வேலைகள் விரைவாக பூர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் குறித்த தினத்துக்கு முன்னர் பயன்பாட்டுக்கு அனுமதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண்டத்தில் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இளம் குடும்ப ஒருவர் உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனையில் நிமோனியாவினால்தான் மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது ழ்ப்பணம் கோப்பாய் தெற்கு பகுதியில் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கோப்பாய் வீரபத்ரர் கோவில் வீதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி ஊழியராக கடமையாற்றும் குறித்த பெண் தனக்கு காய்ச்சல் என தெரிவித்து கடந்த பதினோராம் திகதி வீடு திரும்பிய நிலையில் நேற்று வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து சடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனைகளின் போது நியூமோனியா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளார் இந்த நிலையில் சடலம் மீதான மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திருகோணமலை தமலகாமம் கோயிலடி பகுதியில் நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட கலப்பினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தமலகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை தம்பலகாமம் கோயிலையைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான முப்பத்தி ஐந்து வயதுடைய கந்தசாமி பேரிந்தராசா ராசா என்பவரை உயிரிழந்துள்ளார் குடிபகுதியினால் நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் காயமடைந்த குறித்த நபர் தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய கோயிலடி தமிழகாமம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு வயதுகளை உடைய இருவரை தமிழகாமம் காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக ஜனநாயக தேசிய கூட்டணி மனு தாக்கல் வன்னியில் தேர்தலை ஒத்திவைக்குமாறும் கோரிக்கை தமிழர் சார்பாக பெண் உறுப்பினர் நாடாளுமன்றம் செல்ல வேண்டியது அவசியம் யாழ்ப்பாண வணிகர் கழகம் கோரிக்கை பேசாத மாநிலங்களில் ஹிந்தி தினம் தேவையில்லை தமிழக முதல்வர் மோடிக்கு கடிதம் தலைவரின் மரணம் காசா போர் முடிவதற்கான ஆரம்ப புள்ளி என்கிறார் ஸ்டேல் பிரதமர் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற முததளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்